மெடிடேஷனில் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாகுதுன்றது தெரியுது. ஆனால் அந்த நேரத்தில் டைமுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உணர்றது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப ஆழமான புரிதலுக்கு உட்பட்டும் நடக்கிற விஷயத்த ஃபிசிக்ஸ் அங்கே கொண்டு போய் புரிஞ்சிக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை சொன்னால் டி ஈக்குவல் டு 1/F, அதாவது ஃப்ரீக்வன்சி கம்மியானால் டைம் அதிகமாகும். நம்ம மெடிடேஷனில் ஆழ்ந்த நிலைக்கு போக நம்ம ஃப்ரீக்வன்சி 7, 8 அது மாதிரி 1 வரலும் போயிடும். அதாவது டைம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்கிறப்போ. அதாவது நமக்கு மெடிடேஷன் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது ஒரு செயலை சின்ன நேரத்திலே ரொம்ப நல்ல தரமாக செய்ய முடியும். நம்ம அறிவியலையும் ஆன்மீக பயிற்சிகளையும் ஒருங்கிணைக்கிறது மூலயமா சிறப்பாக செயல்படுவதற்கான சுதந்திரம் அதிகமாகுது. நன்றி.